நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பானது போனால் எதனால் சாரமாக்கப்படும் உப்புக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் என்ன எந்த பொருள் என்ன செய்யாது கெடாம பாதுகாக்கும் மீனை கருவாடா மாற்றும் போது வெறும் காய வச்சாலும் உப்பு சேர்த்தனாதான் உப்பு சேர்த்தா மீனை காய வச்சு என்ன ஆகும் என்னும் அழுகி கெட்டு போயிடும் மீனை அவங்க எல்லாம் க்ளீன் பண்ணி அப்படி சும்மா வெயிலேயே ரொம்ப நாள் போட்டாங்கன்னா கொஞ்சம் நாள் என்ன ஆகிடும் ஸ்மெல் வந்து கெட்டுரும் ஏன் உப்பு சேர்க்குறாங்க சமையல் போடு பண்ண உப்பு சேர்த்தாமே சமைக்கணும் அப்படியா உப்பு சேர்த்துனா தான் அது என்ன செய்யும் கெடாமல் வரும் உப்பு எந்த பொருளையும் கெடாமல் பாதுகாக்கிற ஒரு சுவாபம் உள்ளது சில நேரங்களில் அடக்காராதனை பார்த்துருக்குறீங்களா வண்டி வண்டியாக உப்பு கொட்டுவாங்க பார்த்துருக்குறீங்களா எது கொட்டுறாங்க அந்த உடம்பு வாழும்போது பார்த்தாங்களா இல்லையோ ஆனால் சாகும்போது என்ன செய்திருவான் மூட்டை உப்பு உள்ள கொட்டுவாங்க இந்த உப்பு கொட்டுறதுனால உடம்பு என்ன ஆகுமா கெடாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் உப்பு என்ன செய்கிறது கொட்டுறது அப்போ உப்புங்கிறது எந்த பொருள் என்ன செய்யாது கெடாமல் பாதுகாக்கும் அப்போ சொன்னி பூமிக்கு உப்பாயிரு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பூமி கரைபட்ட பூமி ஜனங்கள் கரைபட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள் இந்த கரைபட்ட வாழ்க்கை வாழ்கிற இந்த ஜனங்களை அழிவிலிருந்து தப்பு வைக்கிற சாரமுள்ள உப்பாய் நிமாறணும் அப்போ உப்பு எப்படி ஒரு பொருளை அழிவிலிருந்து தப்பு தப்புவிக்குமோ அதே போல சாரமுள்ள கிறிஸ்தவன் அழிவுக்கு நேராய் போகிற உலக ஜனங்களை அழிவிலிருந்து தப்பு வைக்கிற சாரமுள்ள உப்பாய் இருக்கணும் லே அலேலூயாம் அழிவிலிருந்து தப்பு வைக்கிறவன் நாம் எங்கே இருக்கிறோமோ நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்தை நாம் மட்டும் சபைக்கு வரலாம் இருப்போம் ரசிக்கப்படாமல் நிறைய பேர் இருப்பாங்க அவர்கள் முடிவு அழிவு அப்போது தேவனை அறியாமல் ரட்சிக்கப்படாமல் அழிவை நோக்கி போகிற நம்ம சொந்த பந்தம் ந நண்பர்கள் நம்ம அறிமுகமானவர்களை அந்த அழிவிலிருந்து இருந்து இழுத்து விடுகிற சாரமுள்ள உப்பாய் நாம் மாறணுமா லே லூயா எப்படி மாறணும் வாசி எசிக்கி முப்பத்தி மூணு ஏழு திறனே

படுத்துங்குவாங்க அந்த வாட்சுமேன கத்த நீங்கள் சொல்லலை ராத்திரியெல்லாம் கண்மொழிச்சு சுற்றி 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 நடந்து ஏதாவது ஒரு தீமையான காரியம் வந்தால் வீட்டாரை எச்சரிக்கிற ஒரு உண்மையான காவல்காரன் கத்த சொல்கிறாரு உன்னை ஜனங்களுக்கு காவல்காரனாக வச்சுருக்கிறேன் நீ அழிவில் இருந்து பாதுகாப்பது மாத்திரமல்ல எச்சரிக்கணும் அப்போது அழிவுக்கு நேராகி போகிற ஓடுக்கிற ஜனங்கள் கத்தரை அறிந்து கொள்வதற்கு நாம் காவல்காரனாக இருக்கணும் உத்தரவாத மன்னர்களாக இருக்கணும் எப்படியாவது சத்தியத்தை சொல்லுவதற்கு அவர்களுக்காக தேவ பாரப்பட்டு ஜபிப்பதற்கு அவர்களுக்காக கத்த சுதந்திரம் பரிந்து பேசுவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கணும் அவன் தான் சாரமுள்ள உப்பு நம்ம அப்படி இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்க நம்ம பிரச்சனைக்காகவே ஜோமெண்ட்டு போறோம் நம்ம நமக்கு எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எவ்வளவோ சொந்த பந்தம் நம்ம சுற்றி எத்தனையோ பேர் பழகுறோம் ரட்சிக்கப்படாத எத்தனையோ பேர் உண்டு அவர்களுக்காக தினமும் பாரப்பட்டு ஜபிக்கிற பழக்கம் இருக்கா ஏன் கத்தர் இந்த ஆஃபீஸில் உங்களை வேலைக்கு வச்சிருக்கிறாரு உங்க ஆஃபீஸ் நீங்க மட்டும்தான் கிறிஸ்தவன் மற்ற யாருமே ஆனால் அறியாதவங்க ஏன் உங்களுக்கு அங்கே வச்சிருக்கிறாரு ஒரு கிறிஸ்டின் கம்பெனியுமே வச்சிருக்கலாமே நீங்கள் இருக்கிற தெருவில் நீங்கள் மட்டும்தான் கிறிஸ்தவ குடும்பம் மற்ற எல்லாரும் கத்திர அறியாதவங்க ஏன் கத்த உங்களை அங்கே வச்சிருக்கிறாரு அவர்களுக்காக நீங்கள் பாரப்பட்டு ஜெபித்து அவங்க ரஷ்ப்புக்காக தேவசமுத்திரம் போராடுகிற காவல்காரனாக இருக்கும்படி தேவன் லே லூயா அவங்க தான் கத்த கத்தை சொல்லுகிறா நீ பூமிக்கு உப்பாக இருக்கிற நீ காவல்காரனாயிரு ஒன்று பேர் ரெண்டு பத்தொன்பது வசத்து பார்த்தீங்கன்னா ஒன்று பேர் ரெண்டு ஒன்பதுல அந்தகார இருள் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்துள்ள புண்ணியங்களை அறிவிக்கும்படி கத்தா அதுக்கு தான் நம்ம ராஜரிக ஆசாரி கூட்டமாய் பரிசுத்த ஜாதியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் தெ தெரிந்தெடுத்தாராம் லே லூயா அலே லூயா அப்போ நம்ம யார் அந்தகார இருள் இருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவின் புண்ணியங்களை அறிவிக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் அப்படி செய்கிறோமா சமய வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம ஓடுகிறவர்களுக்கான அன்பை சொல்கிறோமா எதுக்கு சார் வம்பு நான் போய் இயேசு பதி சொன்னால் நாளை வந்து பேச மாட்டான் என்கிட்ட என்னை மதிக்க மாட்டான் எதுக்கு வம்பு எதுக்கு பிரச்சனை இப்படி தானே போய்ட்டு சுயநலமா நான் போய் ஏசு நண்ப சொன்னால் இவன் எப்போ பார் இப்படி தான் சொன்னால் மதிக்க மாட்டான் சார் என்னை ஏதோ ஆகாத பொருளாக பார்த்துருவான் எனக்கு வேலையில் பிரச்சனை வந்துடும் அக்கம் பக்கம் யார்கிட்ட பழக மாட்டாங்க உறவுகள்லாம் அப்படி போய் இயேசு அப்படின்னு சொன்னால் உறவுகள் நான் மணி பேசாமல் போயிடுவாங்க நீ பேசணுங்கிறக்காக நரகத்துக்கு அனுப்புகிறோமே கற்று பிரியமாக இருக்கும் யோசித்து பாருங்கள் உலகத்தில் வாழ்நாளெல்லாம் எங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தால் போதும் அவன் பரவது வராட்டி பரவாயில்ல எங்கள்கிட்ட பேசுனா போதும் எவ்வளோ சுயநலம் ஒரு நாள் மாத்திரம் பேசுனாலும் பரவாயில்ல அவன் ஏசுன்னு அன்பு அறிஞ்சுக்கிட்டான் எனக்கு அது போதும் இலையிலூயா அவன் தாங்க சாரமுள்ள உப்பு நம்ம எப்படி இருக்கிறோம் அழிவில் இருந்து ஜனங்களை தப்பு சாரம் சாரமுள்ள உப்பு உப்பு எப்போ விட்டு போகும் எப்போ சாரம் இல்லாமல் போகும் பயன்படாமல் இருந்தால் தேவையில்லாத பொருள் அதில் மிக்ஸ்அப் ஆகிட்டால் கொஞ்சம் நீங்கள் தண்ணி எடுத்து கலந்து பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் லேசு தண்ணி ட்ராப் ஊற்றி அதை ஈரமாக்கிட்டு அப்படியே கொஞ்ச நாள் வச்சிருங்களேன் கொஞ்ச நாள் இது என்ன ஆகிடும் அதனுடைய தன்மையை ரொம்ப நாள் அந்த அதோட தன்மை என்ன செய்யாது இருக்காது தேவையில்லாத சில பொருட்கள் உப்போடு கலந்துருச்சுன்னா உப்பு அதை டேஸ்ட் என்ன செய்திடும் இழந்துடும் அது ஃபங்க்ஷன் இழந்துடும் அதுபோல் நாம் உலகத்தால் கரைபட்டால் சாரமற்ற உப்பாக மாறிடும் நீங்கள் சாரமுள்ள உப்பாக இருக்கணும்னா கடைசி வார்த்தை வாசி யாக்கோபு ஒன்னு இருபத்தேழு திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும்

ஓநாய்க்கு மத்தியில் ஆடாதான் இருக்கணும் நாம ஓனாயின் தரிசனம் ஓனாயோட வேஷத்தை போட்டுக்கிட்டதுனால தான் இன்னைக்கு தேவ ஜனங்களால் சமுதாயத்தில் மாற்றமே இல்லை ஆனால் சொல்றாரு உலகத்தால் கரைபடாதபடி நீ கரைபடாதபடி விடாத காத்துக்கொண்டால் சாரமுள்ள உப்பா இருப்போம்